என்ன ஆனாலும் சரி, டெலிவரிக்கு நான் கூடவே தான் இருப்பேன். ஏ, வராமதான் இருந்து பாரு. ஒருவேளை நான் வரலன்னா என்ன பண்ணுவேன்? என்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க நந்தினி. ஓ, புது தலைவனியா? ஏண்டி, வாங்குறதுதான் வாங்குறேன், நல்ல பெரிய தலைவனியா வாங்க மாட்டேன். ஏய், நடிக்காத, அத நல்லா ஒத்துப்பாரு, உனக்கு புரியும். சின்னதாதான் இருக்கு. தொத்தி ஒண்ணு, நான் 4 மாசத்துல வயிறு வீங்கி இருப்பேன்னு அர்த்தம். 4 மாசம்லாம் ஆகாது, நீ திங்கிற தேனிக்கு மேக்சிமம் 2 மந்த்ஸ். குட்டி நந்தினி நம்ம வீட்டுக்கு வர போறா, அதானே? குட்டி என்பியா இருக்க கூடாதா? குட்டி நந்தினி தான். அந்த நந்தினி வளர்ந்த உன்னை டார்ச்சர் பண்ணணும், அப்பதான் நந்தினி எல்லாம் சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது உனக்கு புரியும். என்பி, டெலிவரிக்கு மட்டுமாவது வந்துடா, லீவ் கிடைக்கலன்னு கடைசி நேரத்துல வராம இருந்துடாத ப்ளீஸ். அதெல்லாம் நீங்க கவலையப்படாதீங்க மேடம், டெலிவரி அப்போ நான் உன் கூடவே தான் இருப்பேன். பெரியவங்களும் யாரும் இல்லை, கூட துணைக்கு நீ இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருப்பேன். சரி, உனக்கு ஏதாவது டவுட்டு பயமாக இருந்துச்சுன்னா பக்கத்து டாண்டிகிட்ட கேளு. உனக்கு ஏதாவது பொருள் தேவைப்படுதுன்னா அருண் பக்கத்தில் தான் இருப்பான், அவனுக்கு கால் பண்ணிக்கோ. இதுக்கும் மேலே ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ண. என்ன, சரி அம்மாவுக்கு கால் பண்ணி பார்த்தியா? அவங்க ஃபோன் எடுக்கல, கோவம் குறைய கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, நீ அத்தையை கால் பண்ணி பாரு, அவங்களும் எடுக்க மாட்டாங்க. ஏய், நீ இப்போ எப்படி இருக்கியோ அப்படிதான் பாப்பாவும் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால நீ ஹாப்பியா இருக்கு. எதுக்கு கண்ணமுறி? நான் உன் கூட தான் இருக்கேன்னு நினைச்சுக்கோ. கால் ரொம்ப வலிக்குது. அதுக்கு நான் பிரெக்னண்டா இருக்கேன்ல. பிரெக்னெண்டா இருக்கல்ல, அப்படியே துணியும் தோச்சிரு. ஏய், எதுக்கு சிரிக்கிற? நான் எவ்வளவு அப்படியே ரொமான்டிக்கா ட்ரை பண்ணிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன் பிள்ளைக்கு வசிக்குதா, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். ஏய், சொல்லிட்டு போடி. ஏய் ஆண்டி, நான்வெஜ் சாப்பிடலாமா? ஆண்டி, டாக்டர் வாமிட்டே வர மாட்டேங்குது, அது எதுவும் பிரச்சனையா? என்பி, இப்ப லீவ் கேட்டா கிடைச்சிடும் இல்ல, 6 மாசத்துலதான் வயிறு பெருசாகுமா? டாக்டர், தலை சுத்தம்னு சொல்லுவாங்களே, டெலிவரி நினைச்சா ரொம்ப பயமா இருக்கடா. ஆண்டி, நார்மல் டெலிவரி ரொம்ப பெயினா இருக்குமா? சிசேரியன்ல பெயின் கம்மியா இருக்குமா? என்பி, தனியா இருக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கடா. நீ ஒரு வாட்டி அத்தைகிட்ட பேசி பாக்குறியா? கொரோனா பரவலை தடுக்க சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் ஜூன் 19 முதல் மீண்டும் முழு பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டி, ஆண்டி, ஊருக்கு போயிட்டாங்களோ? The number you are trying to call is currently not reachable. Hello? டாக்டர் சூசன் இருக்காங்களா? இல்ல மேம், லாக்டவுன்னால அவங்க டியூட்டிக்கு வரல. என்பி, ப்ளீடிங் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கடா, டாக்டரையும் ரீச் பண்ண முடியல, ஏதாச்சும் ஆயிடுச்சோன்னு பயமா இருக்கடா. அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா, நீ தேவையில்லாம பயப்படுற. நீ உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை ஏதாவது ஆயிருந்தா? டாக்டர், சீக்கிரம் கன்சல்ட் பண்ண ஏதாவது வழி சொல்ல. சரி, நான் சொல்றேன். சரி, ஃபோன் எடுத்து ப்ளே ஸ்டோர்ல இமெயில் ஹப்னு ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணு. இந்த ஆப்ல ஆன்லைன்லயே டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம். அதை ஓபன் பண்ண உடனே கைனகாலஜிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணு. உனக்கு டாக்டர் லிஸ்ட் வரும், அதுல யாரையா சூஸ் பண்ணி உடனே கன்சல்ட் பண்ணு.
இது நார்மல் ப்ளீடிங் தாமா. ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். சோ பயப்பட வேண்டாம். இதுக்கு நான் மெடிசின்ஸ் தரேன். பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்ல வாங்கி எடுத்துக்கங்க. அப்புறம் நான் சொல்ற டயட்ட மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க போதும். ஓகே டாக்டர். நான் தனியா இருக்கேன். ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கு. அதுவும் டெலிவரி நினைச்சா ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே இல்லம்மா. நாங்கெல்லாம் இருக்க போய் ஏன் பயப்படுற? பட் எதுனாலும் உடனே கன்சல்ட் பண்ணிடுமா? தேங்க் யூ டாக்டர். எல்லா இடத்துலயும் கொரோனான்னு சொல்றாங்க. நீ எப்படி வர போற? வெந்தய நிறைய எடுத்துக்கமா, சுட்ட குறைக்கும். எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா எப்படியாவது வந்துறேன். எது வேணாலும் நல்லா சாப்பிடுமா, அதுவே போதும். டெலிவரிக்கு கண்டிப்பா வந்துருவல்ல? என்ன ஏமாத்திர மாட்டல்ல? நீ அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காதமா. உனக்கு பிடிச்சத பண்ணு, ரிலாக்ஸா இரு. ஹே, ஏன்டி ஃபோன் அட்டன் பண்ணல? பயந்துட்டேன் ஒரு நிமிஷம். அது ஒண்ணு இல்ல, டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் புள்ள என்ன உதைக்க ஆரம்பிச்சிட்டான். பாரா, அவன் என் புள்ள அப்படிதான் உதைப்பான். ஆனா இந்த உதைக்கிறதெல்லாம் செம ஃபீல் தெரியுமா? நான் தான் ஒரு சில டைம் இந்த வேலை இதெல்லாம் கவனிக்காம விட்டுறேன். இதெல்லாம் அலர்ட் பண்றதுக்கு ஒரு ஆப் இருந்தா நல்லா இருக்கும்ல? அப்படியே நாங்க வரதுக்கு ஏதாவது வழி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இந்த சினிமால வர மாதிரி இல்ல, இந்த வயித்துல கை வச்சு பாக்குறது, காது வச்சு ஃபீல் பண்றது, இதெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. கண்ண மூடு. இப்போ நீ இங்க இருக்கேன்னு நினைச்சுக்கோ. போதும் 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 போதும், சீக்கிரம் நேர்ல வந்து என் புள்ள கிட்ட பேசு. அதெல்லாம் நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. உங்க டெலிவரி அப்போ நான் கூடவே தான் இருப்பேன். ஓ, வராமா தான் இருந்து பாரு. சப்போஸ் நான் வரலன்னா என்ன பண்ணுவ? ஃபே போயிட்டா. ஹேய், என்னடி அழகா இருக்க? இரு ஒரே ஒரு ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கிறேன். உனக்கு கொடுத்த 2 நிமிஷத்துல 2 செகண்ட் முடிஞ்சிருச்சு. கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன். அம்மாவை எதிர்த்து பேசினதே கிடையாது. முத முதல்ல சண்டை போட்டேன், வீட்டை மீறி கல்யாணம் பண்ணேன். நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போனதுலேருந்து இப்போது இங்கே இருக்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் தான், என் நந்தினியை ஹாப்பியாக வச்சுக்கணும். எப்போவுமே ஹாப்பியாக நான் கூடவே தான் இருக்கேன், இருப்பேன். மறக்காம கிளிக் பண்ணுங்க.